ஒவ்வொரு மக்களே நீங்கள் பார்த்துருங்க மல்டி ஸ்டெக் தமிழ் இருக்கணும் சார். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்துக்கு அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கேஸ், எனக்கான வீடியோ எல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் டைட்டிலில் தமிழில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் இங்கே நான் மட்டும் இன்றைக்கி நிறையா ஸ்பார்க்கிங் பேஸோட ரிங்கும் சாசியும் அப்புறம் ஸ்பார்க்கிங் சிப்பும் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. அப்புறம் கூட நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு சீசன் 4 சீசன் 3யோட டிரைவர்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் இதை வச்சு இன்றைக்கி ஒரு ரேண்டம் காம்பினேஷன் பேட்டில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்டே நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்போம். நாங்கள் எல்லா பேஸ் என்டருக்கு எல்லா பேஸையும் வச்சு ஒரு ரேண்டம் காம்பினேஷன் வீடியோ போட்டிருப்பேன். அதில் சீசன் 1 to சீசன் 5 வரைக்கும் எல்லா பேஸுமே இருக்கும். பட் இன்னைக்கு வந்து நம்ம இங்கே நம்மக்கிட்ட இங்கே சீசன் 5யோட பேஸ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் ஒரு சில சீசனோட டிப்பு சேர்த்துருக்கோம். ஏன்னா எங்ககிட்ட நிறைய டிப்ஸ் இல்லை, கரெக்டான டிப்பு. ஸோ நாங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டிப்பெல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ இதை இதில் வந்து நாங்கள் ஏதாவது ஒரு பார்ட்ஸு, நான் வந்து இப்போது எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஸ்பார்க்கிங் சிப்பு, நம்ம இப்போ ஹை பீரியடோட ஸ்பார்க்கிங் சிப் செலக்ட் பண்ணுறோன்னா அதுக்கு வேறு ஏதாவது ரிங்கு செலக்ட் பண்ண போகிறோம். ஒரிஜினல் காம்பினேஷன் இல்லாமல் இதான் இங்கே ரேண்டம் காம்பினேஷன். நாங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்து எல்லோரும் இப்போ நாங்கள் காம்பினேஷன் எடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் யாரெல்லாம் காம்பினேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் 3 பேர் இருந்திருப்போம். நான் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். ஸோ என் ஃப்ரெண்ட் நான் இருக்கேன், அண்ட் என் ஃப்ரெண்டு ஹர்ஷந்த் இருக்காரு, அண்ட் என் ஃப்ரெண்டு சச்சின் இருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஎம்வி சேனல் வச்சுருக்காரு. அதோட லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ வாங்க இப்போ நாங்கள் எங்களோட காம்போலாம் நாங்கள் எடுக்கிறோம். ஸோ ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் நானே இப்போ ஃபஸ்ட்டு எடுக்கிறேங்க. ஸோ ஸ்டார்டிங் வித் ஸ்பார்க்கிங் சிப். ஸோ என்னோட ஃபேவரட் ஹைபீரியனோட ஸ்பார்க்கிங் சிப் நான் எடுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு. ஸோ ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைட் ரக்னராக்கோட ரிங்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சாசி வந்து பார்த்தீங்கன்னா 1B சாசி எடுக்கிறேன், நம்ம ஹீலியாஸோடது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம டிரைவர் எடுக்க போகிறேன், புஷினோட டிரைவர். ஸோ ஓகே, இப்போ நான் எடுத்துகிட்டேன் காம்பினேஷன். ஸோ அடுத்து என் ஃப்ரெண்டு சச்சின் எடுப்பார். ஸோ ஸ்பார்க்கிங் சிப் வேரி லூசிஃபர். அண்ட் நெக்ஸ்ட்டு ரிங் பிரேவ் ரிங். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் சாசி, ரீகலர்டு வெர்ஷன் இது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக டிரைவர். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைபீரியனோட டிரைவர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு ஹர்ஷன் சூஸ் பண்ணுவார். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பார்க்கிங் சிப் எடுப்பார். ஸோ இது நம்ம பிரேவால் ரெக்கார்ட் ஸ்பார்க்கிங் சிப் கைஸ். அண்ட் இது நம்ம வேரியன்ட் ரிங். அண்ட் இது நம்ம 2A. ஒரு ஃபைனலாக நம்ம செமையான ஒரு டிப்பு இது ஜெட்டா டிரைவர். இது மட்டும் நாங்கள் வேறு சீசனோட டிப்பு. ஸோ ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு சில டிப்ஸ் எல்லாம், இப்போ நாங்கள் பிரேவால் ரெக்கார்ட் டிப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஸ்பீடாக போகிறனால ஸ்டாமினா இருக்காது. ஸோ நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்போ நாங்கள் எங்கள் காம்பினேஷன்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ நாங்கள் காமிக்கிறோம். ஃபைனலி நம்ம மாடிஃபைட் பேஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ இது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்க கைஸ். ஸோ இது பாருங்கள், இது லூசிஃபரோட ரிங்கு அண்ட் நம்ம பிரேவால் ரெக்கார்ட் சிப்பு பாருங்களேன் செம்மையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என் ஃப்ரெண்டு சச்சின் எடுத்த காம்போ பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி இது நான் எடுத்த காம்போ கைஸ். ஸோ இது இதுக்கெலாம் நாங்கள் பேர் கூட வச்சுருக்கோங்க. ஸோ இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேரியன்ட் வால்ட்ரியாக், ஏன்னா அதுக்கு வேரியன்ட் ரிங் இருக்கு அண்ட் வால்ட்ரியாக்கோட ஸ்பார்க்கிங் சிப் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேவ் லூசிஃபர், ஏன்னா பிரேவோட ரிங் இருக்கு அண்ட் நம்ம லூசிஃபரோட சிப் இருக்குது. அண்ட் ஃபைனலி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைட் ஹைபீரியன், ஏன்னா கிளைட் ராக் டவரோட ரிங் இருக்குது, அட்டாக் ரிங் சாரி ரிங் இருக்குது. அண்ட் நம்ம ஸ்பார்க்கிங் சிப் ஹைபீரியனோட இருக்குது. ஸோ இது கிளைட் ஹைபீரியன். ஸோ இதாங்க சங்க காம்போ. ஸோ இதை வச்சு நாங்கள் இப்போ ஒரு பேட்டில் ட்ரைவல் மாதிரி பண்ண போகிறோம். நாங்கள் 3 பேரத்தில் யார் ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் எடுக்கிறாங்களோ நாங்கள் அவங்க தான் வேணா. ஸோ வாங்க இப்போ நம்ம ரவுண்ட் 1 போகலாம். ஸோ ஓகே, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டில் ட்ரைவலோட ரவுண்ட் 1 3 2 1 கோ ஷூட். ஸோ 3 கஸ்டமைஸ்டு ஸ்பார்க்கிங் பேவ் பேட்டில் பண்ணிட்டுருக்கு. இப்போது நீங்களே பார்க்கலாம். ஓ நம்ம ஹஸ்பண்டோட காம்போ சர்வே ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளைடோ என்னோட காம்போவும் என் ஃப்ரெண்டு சச்சினோட காம்போ தாங்க சென்ட் டைம் வச்சிருக்கு. என் ஃப்ரெண்டு சச்சினுக்கு இப்போ 1 பாயிண்ட். ஸோ ஓகே கேஸ், இப்போ என் ஃப்ரெண்டு சச்சினுக்கு 1 பாயிண்ட். இப்போ ரவுண்ட் 2 3 2 1 கோ ஷூட். ஓ ரெண்டு பேருமே 3 பேருமே ஃபுல் ஸ்டாமினா இருக்கு கைஸ். ஓ சோ கைஸ் பர்ஸ்ட் ஏர்ஸ் நம்ம ஹஸ்பண்டோட காம்போ. ஏன் காம்போ
தங்கி ஜெயிச்சது நீங்க ஸ்லோ மோஷன்ல பாத்துக்கலாம். என் காம்போ தங்கி ஜெயிச்சது, நாம என் ஃப்ரெண்ட் ஹர்ஷந்தோட காம்போ போஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓகே கேஸ், இப்போ வாங்கி இப்போ நம்ம ரவுண்ட் த்ரீக்குள்ள போனோம். ஸோ ஓகே கேஸ், இப்போ எனக்கு 1 பாயிண்ட், என் ஃப்ரெண்ட் சச்சினுக்கு 1 பாயிண்ட். ஸோ ரவுண்ட் 3, 3, 2, 1, ஓகே. மூணு பேருமே ஃபுல் ஸ்டாமினால இருக்கு. ஸோ எதுக்கு ஜெயிக்கும், யார் ஜெயிப்போம்? ஆமா, மறுபடியும் என் ஃப்ரெண்ட் ஹர்ஷந்தோட காம்போ போஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ என் ஃப்ரெண்டு சச்சினோட காம்போ தான் கேஸ் ஜெயிச்சிருக்கு. இப்போ என் ஃப்ரெண்டு சச்சினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீடிங்கில் இருக்கார், அவருக்கு 2 பாயிண்ட்ஸ். ஸோ அவரோட சேனல் லிங்க் நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். ஸோ அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட்ல போகலாம். ஸோ ஓகே கேஸ், இப்போ என் ஃப்ரெண்டு சச்சின் தான் லீடிங்கில் இருக்காரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் 3, 2, 1, கௌஷி. ஸோ இந்த டைம் எது ஜெயிக்கும்? ஸோ இப்போ என் ஃப்ரெண்டு சச்சினோட பேக் தான் ஃபுல் ஸ்டாமினா இருக்கு. நான் ஃபைனலி நம்ம சச்சின், என் ஃப்ரெண்டு சச்சின் ஜெயிச்சிட்டாரு. ஸோ அதனால் அவருக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட். ஸோ அவரோட சேனலோட லிங்க் நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ இந்த காம்போ நீங்கள் உங்ககிட்ட இந்த காம்போ இருந்தது, உங்ககிட்ட இந்த பேஸ்லாம் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த காம்போ யூஸ் பண்ணுங்கள், ஒரு சம காம்போவாக இருந்திருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹேப் அண்ட் கைஸ் ஒர்ட்டா. அண்ட் நெக்ஸ்ட் எந்த பேட்டில் பண்ணல உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.